தூங்காமல் தூங்கும் மகாயோகம் என்பதின் மூன்றாவது பாகம் இது. த மகாயோகா ஆஃப் ஸ்லீப் வித்தவுட் ரியலி ஸ்லீப்பிங் தேர்ட் பார்ட். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான நேரடியா கிடைச்சிருக்கிற ஒரு உபாயம் நம்மளுக்கு. இந்த உலகத்துல ஆன்மீகம் என்ன, கடவுள்ன்றவர் யாரு, நான்ன்றது என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆணாவோ பெண்ணாவோ, விதவித தேசத்தை சார்ந்தவர்களாகவோ, விதவித மதத்தை சார்ந்தவர்களாகவோ, இது எல்லாமே உடம்பு பிறந்து, உடம்பா நம்ம குழந்தையா பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்துல வளர்ந்து, அந்த குடும்பம் ஏற்கனவே விதவிதமான மதங்கள், மத அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில பிறக்கிறோம். எல்லாமுமே இந்த உலகத்திலிருந்து நமக்குள் பதிந்தவைகள். பிறந்து நம்மளுக்கு சுய அறிவுன்னு சொல்றது ஒரு 3 வயசுக்கு மேல வரும். அந்த சுய அறிவு வரதே ஆக்சுவலா சுட்டறிவு வருது. சுய அறிவு வரல, அது வருது பேர் சுட்டறிவு. ஒரு குழந்தைக்கு என்ன வருது சுட்டறிவு, சுட்டி சுட்டி காமிக்கப்பட்டு பேசப்பட்டு சொல்லப்பட்டு வரதெல்லாம் லேயர் லேயரா அப்படியே பதியுறது. இது என்ன உலகம், உலகம்னு சொல்லப்படுற சமூகமும் சரி, அந்த ஃபேமிலியும் சரி, அந்த குழந்தையினுடைய ஃபேமிலியும் சரி, சுற்றுப்புற சூழலும் சரி, எல்லாமா சேர்ந்து இந்த வார்த்தைகளோட கொண்ட வேல்யூஸை பதிக்கிறது. அந்த வேல்யூஸ் கூட முழுசா உள்ள போயிடாது, அந்த ஈகோக்கு ஏத்தா மாதிரி போகும். அது வந்து எப்படி வந்து இரட்டைகள்ல மாட்டின் இருக்கோ அதுக்கேத்தா மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தமும் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து அடுப்புல வைக்கப்பட்ட பால், சூட்டில் வைக்கப்பட்ட பால் எப்படி கொதிநிலையை அடைகிறதோ, அந்த ஈகோவினால அந்த வேல்யூஸ் வந்து வேல்யூஸ் அடிஷன் ஆர் வேல்யூஸ் டிலிஷன் ஆர் வேல்யூஸ் ரிட்டன்ஷன் வித்தவுட் எனி மூமெண்ட் அப்படின்னு எல்லாமுமே இங்க வந்து இந்த அகந்தைன்னு சுட்டறிவுனால தொடர்ந்து 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 பதிஞ்சுட்டு இருக்கு. இப்படி வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீ கண்டிஷன்டா இருக்கோம் எல்லாருமே. இங்க ப்ரீ கண்டிஷன்டா தான் பிறப்பே நடக்கிறது. திருப்பி பிறப்புன்றது வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அந்த ஃபேமிலியில பிறந்து அந்த பர்டிகுலர் டேட் ஆஃப் பர்த்ல பிறந்து இதுதான் நம்ம பர்த்து, இதுதான் நம்ம வயசு, இதுதான் நம்மளுடைய பர்த்டே அப்படின்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு க்ஷணமும் பர்த் அண்ட் டெத் வந்து செல்லுக்கும் சரி, ஆட்டமுக்கும் கீழே இருக்கிற எனர்ஜிஸ் போர்சஸுக்கும் சரி, அது நடந்துட்டே இருக்கு. ஆட்டம்லயும் ஆட்டமுக்கும் கீழே இருக்கிற போர்சஸ், இன்னும் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டின்னு சொன்னா எல்லாத்தையும் கடந்த இந்து மதத்துல பரமசிவம்னு சொல்றா, இந்த டிரான்சண்டட் ஒன், த டிரான்சண்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்ற. புத்திசத்துல வந்து பிரஜ்ஞ பாரமிதான், இந்த பிரஜையினுடைய வேறு கரை, இன்னொரு கரை, இது அன்மேனிபெஸ்ட் கரை அப்படின்றா. அதாவது தோற்றத்துக்கு வராமல் எல்லாம் வந்து விதைக்குள்ள இருக்கா மாதிரி இருக்கிற ஒரு கரை. அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பூரா அங்க உள்ள இருக்கு. இத வந்து அனைத்து மகான்கள், அனைத்து மதங்கள் எல்லாத்தினுடைய எல்லாத்தையும் போட்டு அரைச்சு சக்கையாக்கி சாறு பிழிஞ்சு எடுத்தா அதுல இருந்து வந்ததுதான் இந்த தூங்காமல் தூங்கும் மகாயோகம். ஏன்னா இது மதங்களை கடந்தது. மதங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் வச்சுண்டு இருக்கு. ஆனா அவைகள் எல்லாம் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. ஆனால் இது நேரடியா அகந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அகந்தைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த சின்ன பையன் சொல்றேன் இல்லையா, ஒரு 3 வயசு பையன், கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகள் எல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறான்.
ஒரு 1.5 வயசுல இருந்தே பேச ஆரம்பிக்கிறான். 3 வயசு வரைக்கும் தன் பேர் தெரியுது, தன் அம்மா பேர் தெரியுது, அப்பா பேர் தெரியுது, மாமா அவங்க இவங்க அந்த வீட்டு அட்ரஸ், போன் நம்பர்ஸ், ஸ்கூலு, ப்ரீ எல்கேஜி அப்படின்னு எல்லாமுமே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் வந்து வெறும் சத்தங்கள் தான் அவனுக்கு. அந்த சத்தங்களுக்குள்ள இதுக்கும் இது கிடையாது. அதுல வந்து அவன் உடம்பு சம்பந்தப்பட்ட கேளிக்கைகள், விளையாட்டுக்கள், போகங்கள், இதுக்கு மாத்திரம்தான் வேல்யூஸ் கொடுத்து வச்சிருப்பான். அதுலதான் பிடிவாதம், பிடிச்சது பிடிக்காது, கோபம், ஆவேசம், அழறது அப்படின்றதெல்லாம் அதுல நடக்கும். சந்தோஷிக்கிறது, கழிக்கிறது அப்படின்னு எல்லா விதமான இதுவும் நடந்துட்டு இருக்கும் இந்த 3-4 வயசுக்கு. ஆனா இந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்படி எங்கேயோ இந்த வேல்யூஸ் ஒண்ணு போய் டக்குன்னு பிடிக்கும் பொழுது உடம்பா இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு சொல் மனத்துல, அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ அடிஷனா மதிப்புகள் அதுக்குள்ள ஏறும் பொழுது அங்க அதை ஏற்றி கொள்வது வந்து அகந்தை. அதை எது ஏத்திக்கிறதோ அது ஏத்திக்கிறது வந்து அகந்தை. இப்படி இரட்டைகள்ல தொடர்ந்து ஃபர்ஸ்ட் உள்ளு வெளியிலிருந்து ஆரம்பிக்கும். உள்ளு வெளி, ஆணு பெண்ணு, இரவு பகல், நல்லது கெட்டது, சரி தவறு, இப்படின்னு தொடர்ந்து அந்த மதிப்புகள் சனத்துக்கு சனம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கும். பெருகும், குறையும், விதவிதமான எனர்ஜி அதுக்கு கிடைக்கும். இல்லாட்டி எனர்ஜி இவங்களே விலக்குவாங்க, நிராகரிப்பாங்க அப்படின்னு. ஆக மொத்தத்தில் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அது வந்து ஒரு ஃபால்ஸ் சென்டர், உடம்பை அசைவிக்கும் புத்தியினுடைய சேஷ்டை. இது பேர் தான் அகந்தை. உடம்பை தானாக நினைத்து, அந்த பெயராகவும் அந்த வடிவமாகவும் நினைத்து, அதை ஓயாமல் அதே உடம்புக்கும் அதே தான் என்ற புத்தி அகந்தைக்கும், யூஸ் பண்ணிக்கோ, எக்ஸ்ப்ளாய்ட், உபயோகிச்சுடு, உன்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கொள் அப்படின்னு தொடர்ந்து அதுல வந்து வலிகளையும் வேதனைகளையும் எப்படியாவது குறைச்சிக்கோ, அது கூட ஆசைதான், அதையும் குறைச்சிக்கோ, இது வந்துடாம பாத்துக்கோ, அது வந்துடாம பாத்துக்கோ, பாதுகாத்துக்கோ அப்படின்னுட்டு விதவித பெர்முடேஷன் காம்பினேஷன்ல ஒவ்வொரு மூமெண்ட்டும் இதுதான். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான்ன்றது வந்து ரொம்ப இம்மீடியட்டா வந்து புத்தியில தெரிக்கிற ஒரு நினைப்பு, ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவ், ஒரு 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 வெளிப்படுதல், அதை மேம்படுத்துறதுக்கோ இது பண்ணிக்கிறதுக்கோ பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து சூக்ஷ்மமா புத்தியில நடக்கிறது. இது வந்து 3-4 வயசுல இருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இது மதங்களை கடந்தது. சைக்காலஜின்னு சொல்லப்படுற ஹியூமானிட்டின்னு சொல்றோம் இல்லையா, மனித சமுதாயம், அதை கடக்கிறதுக்கு எங்கேயோ காடு மலைக்கு ஓட வேண்டாம், கோவில் கோவிலா சுத்த வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். காலங்காத்தால தூக்கம் கலைஞ்சாச்சு, விழிப்புக்கு எழுந்துக்கல, அங்கேயே போடு, உடம்ப அசைவிக்காதே, உள்ளுக்குள்ளேயே இரு, பொறுத்துண்டு இரு. ஒரு சைடு வந்து சுகமயமா நல்லா தூங்கி இருந்தீங்கன்னா அது இழுக்கும் உள்ள. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க. நம்ம இப்ப பேசுறது சக்கையை பிழிஞ்சு சாறு எடுத்து என்ன பண்ணணும் ஒரு ஹியூமன் பீயிங், தானுன்றதை எது, அந்த பியூர் பேரறிவை தனக்குள்ளேயே தரிசிச்சு அதுவாகவே ஆகி, அதாவது இவன் அதுவாக ஆகல, இவன் இல்லாமையே போயிடுவான், பொய்யன் வந்து இல்லாம போயிடுவான். பொய்யன் இல்ல, நல்ல நுட்பமா கவனிச்சுக்கோங்க இந்த சத்சங்கத்தை. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் பெரிய மகாயோகத்தை உணர்த்துகிற, வெளிப்படுத்துகிற சத்சங்கம். அல்டிமேட்டா வந்து நாமே பரம்பொருள்ன்றத உணர்விக்கிற சத்சங்கம், நாமே கடவுள், நாமே அந்த பேரறிவு, நாமே அந்த பேரிருப்பு. ஈஸ்னஸ், ISNEESS, ஈஸ்னஸ், இருப்பு. இதுக்கு இன்மைன்றதே கிடையாது.
என்ன ஆழ்ந்த உறக்கத்துல யாரும் செத்து போயிடல. கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கிட்டு இருந்தோம், அங்க ஒருத்தரும் செத்து போயிடல. அங்கேந்து இந்த நான் வந்து என்ன பண்றது, தன்னோட கூட்டத்தோட உள்ள நுழையிறது. அதுதான் அந்த பேச்சுக்கள் எல்லாமே. அந்த பேச்சுக்கள் எப்படி ஓயாம வந்துட்டு இருக்கும் உள்ள புத்திக்குள்ள? நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இந்த வகையரால நான் வந்து மேயும் பொழுது ஒவ்வொரு உடல் உணர்ச்சி, ஒவ்வொரு மனத்தினுடைய நுட்பமான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் என்னவோ அதுல வந்து இருக்கிற அந்த இரட்டைகள்ல மெருகேத்தின்ண்டே இருக்கும். ஆசைப்பட்டது இன்னும் நிறைய அடையறதுக்கு மெருகேத்தும், வலியா இருக்கிறதும், துக்கமா இருக்கிறதும், நஷ்டமா இருக்கிறதும், விரயமா இருக்கிறதும், தவறா இருக்கிறதும் இத குறைக்கிறதுக்கு பாடுபடும். இப்படி வந்து இந்த ரெண்டு விஷயங்கள்ல வந்து நுணுக்கமா மூவ் ஆயிட்டு இருக்கும். இத நேரடியா பிடிச்சு சாதகம் பண்ண வேண்டிய இடமே வந்து தூக்க தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னால் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். தூக்கம் கலைந்த பிறகு விழிப்பு நிலை விவகாரத்துல எழுந்து கட்டில விட்டு படுக்கையை விட்டு எழுந்து விவகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் தூக்கம் கலைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எழுந்து இன்னும் விவகாரங்களை ஈடுபடல, அப்ப ஒரு மணி நேரம் இது கண்டிப்பா பண்ணியே தீரணும். ஏன்னா இதுதான் வந்து அந்த களம். ஒருவன் வந்து தன்னுடைய உண்மையான தன்மையை, அதாவது தான் அந்த பேரறிவை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரே தருணம் வந்து இதுதான். ஆனா இந்த தருணத்துல அவன் பண்ண ஆரம்பிச்சு இது என்ன ஆகும்னா, அன்னைக்கு விழிப்பு நிலை பூரா 24 மணி நேரத்துக்கும் இது தொடரணும். முதல்ல ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னால் படுக்கையில் படுத்துக்கொண்டே செய்யலாம். தூங்கி எழுந்த பிறகு ஒரு மணி நேரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது. ரெண்டு பக்கத்திலையும் தூங்குவதற்கு முன்னாலும் சரி, தூக்கம் கலைந்த பிறகு முழுவதுமாக விழிப்பு நிலை வேலைகளில் ஈடுபடுவதற்கு முன்னாலும் சரி, ஒரு மணி நேரம் பண்ண வேண்டிய நுட்பமான களம் வந்து இந்த இடம்தான். என்ன, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி எல்லாம் நடந்திருக்கு. முக்கியமா வந்து தூக்கம் கலைஞ்சாச்சு. தூக்கம் எப்படி கலையறதுன்னு பாத்தீங்கன்னாலே, நான் என்ற உணர்வு வந்து உடல் உணர்வு தான், அது பேர் தான் அகந்தை. உடல் உணர்ச்சிகள் எல்லாத்துக்கு பின்னாடியும் உள்ள நம்ம பேசணும் இல்லையா, மனத்துல பேசணும் இல்லையா, அது எல்லாம் அதுக்கு பேரெல்லாம் அகந்தைன்னு பேர். இதனாலதான் தாட்ஸ் அங்க இருந்துட்டே இருக்கு, இல்லாட்டி எங்க தாட்ஸ் வராது. நீங்க வந்து பியூர் அவேர்னஸ்ன்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத நல்லா தெளிஞ்சு அறிஞ்சு பக்குவப்படுத்தி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தாட்ஸே வராது, திங்கிங்கே இருக்காது. திங்கிங்க தாண்டி நேர அந்த பேரறிவே உங்க உடலாகவும் உங்களுடைய மனமாகவும் உங்களுடைய செயல்களாகவும் ஒரு முழுமையா அங்க எங்கின்னு இருக்கும். ஹிருதயமே வந்து நேர இயங்குற மாதிரி. ஹிருதயம்னு சொல்லப்படுறது எது? எங்கேருந்து அகந்தை உற்பத்தி ஆறுதோ, எங்கேருந்து எண்ணங்கள் உற்பத்தி ஆறுதோ, எங்கேருந்து இரட்டைகள் உற்பத்தி ஆறுதோ, எங்கேருந்து புத்தி சலிக்க ஆரம்பிக்கிறதோ, அந்த இடம் 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 அந்த இடம்ன்றது வந்து வெற்றிடம் மாதிரி இருக்கும். அதனாலதான் சாதகம் ரொம்ப ரொம்ப எளிது. நம்பிக்கை வரத்துக்குத்தான் வந்து இந்த சைடு விட்டு கொடுக்கணும். எந்த சைடு? நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் குரூப் போட்டு அடைச்சிட்டு நிக்கிறது. ஒரு பிடிவாதமாவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்ப பாரு 9999 அழுதுண்டு காத்தால எழுந்த உடனேயே பொம்மைகளுக்கும் விளையாட்டுக்கும் தின்பண்டங்களுக்கும் அழுதுண்டு எழுந்துக்கிற குழந்தை மாதிரி இருக்கிற இந்த சைடு ரொம்ப ஃபுல்லா புடிச்சுட்ட வாழ்க்குதான் அது கஷ்டம். அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் இது. ஆனா இது பூரா நாள் பூரா பாயணும். இததான் வந்து தன்னுடைய வேகம் கெடுக்கப்பட்டு தன்னை தடுத்தாட்கொண்டார்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து ஒரு லைன் சிவபுராணத்துல சொல்றார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க.
பிறப்பருக்கும் பிஞ்சு அகம் தன் பெய்கழல்கள் வெல்க. இந்த பிஞ்சு அகம்னு சொல்றது என்னன்னா, இந்த ஆழ்ந்த உறக்கத்திலேந்து எழுந்துட்ட வெறும் உணர்வு. அதுக்கு இன்னும் பேர் கொடுக்கல, நம்ம நானுன்னு கூட பேசல. அந்த இடத்துக்கு திருப்பி போறதுக்கு தான் நான் அந்த ஒரு மணி நேரம் இருங்கோ இருங்கோன்னு இவ்வளவு சொல்றேன் நான். இது உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் புரட்டி போடக்கூடிய சாதகம் இது. இதனால வந்து நீங்க வந்து காட்டுக்கு துறவுக்கு ஓடி போயிட மாட்டேளு, வாழ்க்கையை வெறுத்திட மாட்டேளு. நீங்க வெறுக்கிறதுக்கே ஒண்ணும் இல்ல, பிடிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல, ஆசைப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, துறக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல என்ன இருந்தது? அகந்தையே இல்லை, உலகமே இல்லை, பியூரிட்டியே இருந்தது. அந்த பியூரிட்டியோட அறிவான் சேரணும், அதுதான் இப்ப ஆரம்பம் சாதகம். விழிப்பு நிலை பூரா ஒரு அறிவானுக்கு முன்னாடி அந்த படம் ஓடணும். உண்மையான அந்த பேரறிவா இருக்கிற அந்த அறிவுத்தன்மையினுடைய சந்நிதியில என்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையான ஒவ்வொரு விழிப்பு நிலை நாட்களும் நகர்ந்து செல்ல வேண்டும். அவைகள் எதிலும் உண்மை இல்லை. இரட்டைகள் அனைத்துமே என்ன? அகந்தையால கட்டப்பட்ட கற்பனை. இரட்டைகளுக்குள்ள விடையே கிடையாது, விழிப்பு நிலை வாழ்க்கையில விடையே கிடையாது. அதனுடைய சீரியஸ்னஸ் கம்ப்ளீட்டா பிடிப்பு விலகணும், விடணும். ஆண் ஆணுன்னும் ஃபீல் பண்ணக்கூடாது, பெண் பெண்ணுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அகந்தைகள் கொண்ட எழுச்சிகள்னு தான் ஃபீல் பண்ணணும் விழிப்பு நிலை பூரா. அதுக்கு பண்ண வேண்டிய இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம் முழுவதுமாக விலகவில்லை, விழிப்பு நிலை முழுவதுமாக நம்மை ஆட்கொள்ளவில்லை. அந்த தருணத்துல நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான்ன்றதுதான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடும். இந்த பாடி ஃபீலிங்கோட தான் பரளுவோம் படுக்கைக்குள்ளேயே. ஐயோ அங்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி இந்த பக்கம் திரும்பி படுத்துப்போம். ஐயோ இவன் வந்து 9-9-1 பையனையோ பொண்ணையோ நினைச்சுண்டு, குடும்ப உறவுகளையோ உலகத்து விவகாரங்களையோ ஏதோ நினைச்சுண்டு, இவா வந்து படுத்துவாளே, இவாளுக்கு எப்படி மீட் பண்றது அப்படின்ட்டு ஒன்னு ஒண்ணுத்துக்கும் வந்து பாடி வந்து இப்படியும் அப்படியும் மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆறதுனாலே என்ன ஆறுது? எண்ணங்கள் வந்து பாடியாவே இருந்துட்டு இருக்கு, உடல் உணர்ச்சிகளாகவே இருந்துட்டு இருக்கு. இரட்டைகள் எப்ப பாரு ஒருத்தரை வந்து தாக்குகிறது. எதிர்மறை இரட்டைகள் நல்லது கெட்டது, உள்ளு வெளி, நாலு பகல, நாலு இரவு, ஆணு பெண்ணு, நல்லவர்கள் கெட்டவர்கள், பகைவன் நண்பன், எல்லா தன்மைகளும் எல்லா இடத்துலையும் ஓயாம எல்லா விதங்கள்லையும் வந்து விழிப்பு நிலை பூரா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது பேர் தான் நம்ம மனம். இதுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கிற இடம் இந்த ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து விழிப்பு நிலைக்கு ஜம்ப் பண்ணி எழுந்துக்காம ஒரு மணி நேரம் அந்த நபரை நீங்கள் தாங்கி விட்டீர்களானால் நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்சிருவீங்க, நீங்க ஆன்ம ஞானியே ஆயிடுவீங்க. லௌகீக வாழ்க்கையிலையும் போடுபோடுன்னு போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆட்டமும் தெரியும், யாருக்கு ஒருவன் யாருக்கு எதற்கோசரம் ஒருவன் கோபம் கொள்கிறான், எதற்கோசரம் ஒருவன் நட்பு பாராட்டுகிறான், எதற்கோசரம் ஒருவன் பகைமை பாராட்டுகிறான் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது வந்து அந்த உடல் உணர்வா இருக்கிற அகந்தை தான். நம்ம கிட்ட இருக்கிற அகந்தையை பார்த்தா ஒரு துளி ஜலம் சமுத்திர ஜலம் பூராத்தையும் காட்டி கொடுக்குற மாதிரி, நம்ம கிட்ட இருக்கிற அகந்தையை கோர்ல போய் பார்த்தா இன்னொருத்தர் அகந்தை எல்லாரோட உலக மக்களோட அகந்தைகள் அத்தனையும் தெரிஞ்சிடும். இப்ப தெரிஞ்சுட்டு நம்ம வந்து திருத்தறதுக்கோ எதுக்குமோ பண்றதுக்கு இல்ல, இவையே கிடையாதேப்பா அப்படின்ற உண்மை கூட தெரியும். நம் வாழ்க்கை இந்த ஆட்டம் கிடையாதே, இந்த கான்ஃபிளிக்ட்ஸ் கிடையாதே. இதை யாராவது யாருக்காவது கொடுக்க முடியுமா நினைச்சு பாருங்க. அவங்க 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 கண்ணை மூடிண்டு தான் இருக்கா, எல்லாரும் கண்ணை திறக்கிற ப்ராசஸ் தான் வந்து இது உபதேசிக்கப்படுகிறதே தவிர இதை நான் கொடுத்துட முடியாது, நீங்களும் வாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி என்ன, நீங்க உங்க கண்களை நீங்க மூடின்னு இருக்கீங்க. நான் எவ்வளோ பேசினாலும் நீங்க தான் திறக்கணும் அதை. நீங்க திறக்கிறதுக்கு அந்த தினம் தினம் படுக்க போகும்போது ஒரு மணி நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பெட்ல வெறுமனே புரண்டு கொண்டு உள்ளே பார்க்க வேண்டும். உடம்பு என்ன வேணா புரளட்டும்,
நிம்மதி இல்லைன்னா நிம்மதி யாருக்கு இல்ல? யாருக்கு வேதனை? உள்ள என்ன இருக்கு? அங்க படுக்கையில வந்து படுத்தாச்சு, எதனாலேயோ எவர்களாலேயோ நிம்மதி இல்லை, வலி வேதனை. அப்படின்னா யாரால, யாருக்கு அப்படின்னு படுத்துட்டே பாருங்க. ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா யாருக்குன்னு அப்படி மென்மையா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த இடத்து மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த இடத்துக்கு தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போறோம். ஆழ்ந்த உறக்கமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே இடத்துக்கு தான் போக போறோம். அதை தான் நான் எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். போக போற இடம் இங்கே இருக்கு. நீ யாருக்குன்னு ஒரு கேள்வியை எல்லா எல்லா இஷ்யூக்கு பின்னாடியும் படுத்துட்டு இருக்கும் பொழுது போடு. வேதனை யாருக்கு? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? படுக்கையில உடம்பு என்னமோ படுத்தாச்சு. வேதனையை தலைச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு வந்து உடம்புல பட்ட அடி அந்தனா டாக்டர் கிட்ட போனோம். இது மனதுக்கு பட்ட வேதனை, மனதுக்கு கிடைத்த அவமரியாதை. மனது தன்னைத்தானே ஏலாமையா நினைக்கிறது, இல்லாட்டி ஜெயித்தவர்களா நினைக்கிறது. இதுக்கு என்னுடைய மாற்று கருத்துக்களும் இருக்கும். உலகத்தையே ஜெயித்தவர்களாக தன்னை நினைச்சுண்டு அப்படியும் கூட தூக்கம் வராது. அதையும் பார்க்கணும், யாருக்கு, யாருக்கு இந்த பெருமை, யாருக்கு இந்த பட்டம், யாருக்கு இந்த புது சொத்து? ஏன்னா எல்லாருமே அப்படி பார்த்தோம்னா ஒரு க்ஷணத்துல வந்து பார்ப்பவன் ஏதோ காட்சியை ஒட்டி தானே பார்த்தீங்க, பெருமையை ஒட்டி தானே பார்த்தீங்க. அந்த பெருமை பார்க்கும் தன்மை இந்த மூணும் சேர்ந்து ஒண்ணுமே இல்லாம போயிட போறது. ஒரே க்ஷணத்துல ஒண்ணும் இல்லாம போயிட போறது. இந்த நிலையை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா தூக்கமா போக போறீங்க நீங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணுத்தையும் யாருக்குன்னு பாரபட்சம் இல்லாமல் எதிர்மறை இரட்டைகள்ல நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நுட்பமா யாருக்குப்பா அப்படின்னு அந்த படுத்துட்டு இருக்கிற போது அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு ஒண்ணுத்தையும் பாத்தீங்கன்னா க்ஷணம் க்ஷணத்துல வந்து உங்களுக்கு அங்க சித்திக்கிறது வந்து முப்புடிகள் மூணு கழிண்டு போடும். இந்த இது பேர் முப்புடிகள்னு பேரு. அது மூணு கழிண்டு போய் ஒரு பெரிய பியூர் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து தினம் தினம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஆழ்ந்த உறக்கத்துல அவாவாலே தடுத்து தடுத்து கொஞ்சோண்டு கிடைக்கிறது. எல்லாரும் நம்மளே தான் தடுக்கிறோம். நல்ல தூக்கத்தை கூட தடுக்கிறவா யாரு? நாமே தான். நாமே நமக்கு தூக்கத்தை தடுத்துக்கிறோம். இப்போ இதனோட உண்மை உணரப்பட்டால் அந்த தூங்கும் பொழுது தூங்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறேன், பியூர் எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு க்ஷணமும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே நீங்க தூங்கவும் போயிடுவள். சில க்ஷணங்கள்ல வந்து அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயிடுவள். அப்படி போயிட்டீங்கன்னா அற்புதமான தூக்கம். அங்கேயும் வந்து இந்த சாதகம் வந்து ஆக்சுவலா வந்து அகந்தையற்று பியூரா இருக்கிற அந்த பேரறிவே அறிவானாக இருந்து அதை பார்த்து கொண்டு ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கும் கர்ப்ப கிரகத்தில் மூலவருடன் சந்நிதியிலேயே ஒடுங்கி இருப்போம். இதெல்லாமே பியூர் எனர்ஜி, பியூர் பவர். அதாவது இந்த பவரை சொல்றதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ ரெஜுவினேஷன், அவ்வளோ ஹெல்த், அவ்வளோ மன ஆரோக்கியம், தெளிவு. மனத்துக்கு வந்து எப்பவுமே ஆரோக்கியம் வந்து தெளிவு தான். இரட்டைகளை கடந்து வாழும் ஒரு தெளிவு தான் வந்து மனத்துக்கு கிடைக்கிற ஆரோக்கியம். இதுவும் சித்திக்கும் அந்த தூக்கத்துல. இப்ப வந்து தூக்கம் வந்து கலைஞ்சாச்சு. தூக்கம் கலைய பண்றதே இது நான்ன்றது மொள்ளமா உடல் உணர்ச்சிகளா அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையா, எதிர்கால திட்டமா, கடந்த காலத்தை நினைச்சு துக்கப்படுறதா, இப்படி வந்து உள்ள வந்து சூழப்போகிறது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புத்தியை சூழப்போகிறது. அப்பவும் அந்த புத்திய வந்து பார்க்கணும், நுட்பமா பார்க்கணும். யாருக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கிட்டு இருந்தியே, அப்ப ஒரு துளி கஷ்டம் கிடையாதே. அப்ப இந்த நல்லது கெட்டதும் கிடையாது, லாபம் நஷ்டமும் கிடையாது, எதிர்பார்ப்பு ஏமாற்றமும் கிடையாது, தண்டனை வெகுமதியும் கிடையாது, சுகம் துக்கமும் கிடையாது. அப்படி ஒரு ஆளே இல்லாம அங்க இருந்தியே,
இப்ப வந்து எப்படி வந்து இது இங்க வந்து உன்னை டாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை யாருக்கு அப்படின்னு நீ கேட்கும் பொழுதே திருப்பி ஒரே க்ஷணத்துல அது இல்லாம போயிடும். இப்படி வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன் ஹவருக்கு பாரபட்சம் இல்லாமல் உன் ஒவ்வொரு நுட்பமான உணர்வுகளோடையும் பார்க்கும் பொழுது என்ன வருது, இப்ப வந்து அவைகளோட வழக்கமா அடித்து செல்லப்பட்டு மேலேந்து பெஞ்ச மழை எப்படி வெள்ள அடிச்சுட்டு நதியா ஓடுறதோ நிலங்களுக்கு ஓடுறதோ கிராமங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதோ வெள்ளமாக அந்த மாதிரி வெளியில போகாமல் உள்ளுக்குள்ளேயே நம்ம அந்த பியூர் எனர்ஜியை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரே க்ஷணத்துல அவைகள் இல்லாமல் போகின்றது. அது போகும்பொழுதே வந்து அது ஆக்சுவலா பேரின்ப நிலை. சிறிது க்ஷணங்களுக்கு முன்னால் நீங்கள் ஆழ்ந்து அறிவானற்று ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அறிவானோடு கூட இப்ப அறிவான் அம்மயமாகவே ஆகிறான். எப்படி? அடியோட சுட்டறிவு இல்லாமல் அந்த பேரறிவு மயமாகவே அந்த ஆழ்ந்த உறக்கத்தின் பேரின்பமாகவே அப்படியே அதிலேயே கரையறான். இதுதான் இப்படி இந்த பிளெண்டிங் வந்து நடக்கணும். இந்த பிளெண்டிங் வந்து தூக்கத்திலேருந்து விழிப்பு நிலை வருது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் தூக்க நிலையை வந்து ரிமம்பரன்ஸுக்கு கொண்டு வந்து ரெக்கக்னிஷனுக்கு கொண்டு வந்து யாருக்குன்னு கேட்கிறோம். தூக்கத்துல என்ன, யாருமே இல்லை, ஒரு தனி மனிதனே இல்லை. அதுக்கப்புறம்தான் மதங்கள், சித்தாந்தங்கள், நடைமுறைகள், வாழ்க்கை, விழிப்பு நிலை வாழ்க்கை இதெல்லாம் வருது. சோ அங்கேயே பாக்குறீங்க. அங்க பார்க்கும்பொழுது என்ன ஆறுது, திருப்பி ஃபுல் எனர்ஜி, பியூர் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்படி நீங்க வந்து நல்லா டைம் விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நிறைய இதுல பார்த்து 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 அந்த தெளிவை அடைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் எழுந்துக்கணும். எழுந்துண்டு விவகார திசையில நீங்க ஈடுபடுவீங்க. அப்பவும் இது வந்து தொடர்ந்து இருக்கும்படியா பாத்துக்கோங்கோ. ஏன்னா இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சாதகம். அனைத்து உபதேசங்கள்ல இருந்தும் சக்கை பிழிந்து சாறு எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரே அல்டிமேட் சாதகம். அதனால இந்த ரெண்டு நிலையையும் வந்து எப்பவுமே தவற விடாதீங்க. தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னால், தூங்கி எழுந்த பிறகு ஒரு மணி நேரம் விழிப்பு நிலைக்கு ஆட்படாமல், விவகாரங்களுக்கு ஆட்படாமல் அங்க நுட்பமாக பார்த்துட்டு இருக்கிறத பண்ணணும். பண்ணும் பொழுது இப்படி வந்து சிறு வயது முதல் பதிஞ்சிருந்த அத்தனை, அதாவது இந்த ஜென்மத்துல சிறு வயது முதல் பதிந்திருந்த அத்தனை இரட்டைகளும் வந்து சர்ஃபேஸுக்கு வரும். அதுல எந்த சைடும் சேராமல், எந்த வேல்யூக்குள்ளையும் சேராமல் அப்படியே தெளிஞ்சு 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 இவைகள் எல்லாமுமே சுட்டறிவுகள். விழிப்பு நிலையில ஒருவர் வாழ்வது எத்தனையுமே அகந்தைகளால் பதிக்கப்பட்டு எல்லா ரியாக்ஷனரி வாழ்க்கை, ரீ ஹைஃபன் ஆக்ஷன், திரும்பி செய்யப்படுகின்ற காரியம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரிஜினாலிட்டியே கிடையாது. இதுல ஏன் நாம் உண்மையிலேயே ஒரிஜினலா யாருன்னு பாக்குறது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல அறிவான் இல்லாம இப்ப இருந்துட்டு இருக்கு. அது அறிவானோட சேரும். போ சாதகம் பண்ண 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 அறிவானோட சேர்ந்து நல்லா புடம் போடப்படும். அப்பதான் வந்து நேரடியாக மோட்சத்தையே நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது மோட்சம் மாத்திரம் இல்ல, விழிப்பு நிலை, விவகார நிலை வாழ்க்கையில ஒரு தெளிந்த மனம் வந்து, ஏன்னா நீங்க வாழ்க்கையில குடும்ப உறவுகளா இருக்கட்டும், நீங்க கணவனா இருக்கீங்க, மனைவி, மனைவி வீட்டார், உங்கள் வீட்டார், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேரன்கள் அப்படின்ட்டு எல்லாம் சூழப்பெற்ற அந்த குடும்ப சூழலா இருக்கட்டும், சமூக சூழலா இருக்கட்டும், தேச சூழலா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் சூழலா இருக்கட்டும், எல்லாமுமே வந்து ஒவ்வொருவரும் அகந்தைகளினுடைய இந்த எழுச்சி தான், இரட்டைகளினுடைய எழுச்சி தான். இதை நீங்க கோர்ல கர்ப்ப கிரகத்துல பாக்குறீங்க. இதுதான் மதங்களை கடந்த சத்தியமான சக்கை எடுத்து சாறு பிழிந்த எசன்ஸான ஆன்மசாதகம். இது வந்து லௌகீக வாழ்க்கைக்கு பாயும். தெளிவோட செயல்படுவீர்கள். எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் வெற்றி செய்கிற காரியங்களா. ஏன்னா வந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்க வேண்டிய மனிதநேயத்திலேருந்து சத்குணங்கள் எல்லாம் இங்க வந்து துலங்கும் இந்த மனத்துக்கு. ஏன்னா இது வந்து கர்ப்ப கிரகத்திலேயே சென்று வாசம் செய்து விட்டு வருகிறது. தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னால், தூங்கி எழுந்த பிறகு, அதுக்கப்புறம் இது வந்து விழிப்பு நிலை பூரா பாயும். மீதி இருக்கிற ஒரு 6 மணி நேரம் தூங்குறீங்கன்னா மீதி இருக்கிற 18 மணி நேரமும் எல்லா நிலைகள்லயும் பாயும். ஏன்னா இதுதான் கடைந்து எடுக்கிறோம் நம்ம. இப்போ அந்த நிலைய, அரிது உயல்ற நிலைய
தூங்காமல் தூங்கும் மகாயோகம் அப்படின்றது நம்மளுக்கு 24 மணி நேரம் சித்திக்கணும். அது இப்ப 6 மணி நேரம் தூங்குறோம், மீதி 18 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம். இந்த 18 மணி நேரத்துக்கும் பாயணும். ஆனா அதுக்கு அதுக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன்னால், தூங்கி எழுந்த பிறகு 1 மணி நேரம், மொத்தம் இந்த 2 மணி நேர சாதகம், 6 மணி நேர தூக்கம், 2 மணி நேர சாதகம், 8 மணி நேரம் போக 16 மணி நேரம் இருக்கு. இந்த 16 மணி நேரத்தையும் கூட இதனாலேயே பூர்த்தி செய்யணும். இது தானாக இதனுடைய பலன்கள் எல்லாம் இதற்கு பாயும். லௌகீக வாழ்க்கையிலையும் மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையிலையும் நல்ல மேன்மைகள் பெருகும். இன்னும் சம்பாத்தியம் நிறைய சம்பாதிக்கலாம், இன்னும் எல்லாவற்றிலையும் ஜெயிக்கலாம், எல்லா கலைகளிலும் ஜெயிக்கலாம், அந்த மாதிரியும் நடக்கும். அங்கேயும் ஆன்ம ஞானம்ன்ற டிரான்சண்டன்ஸும் இது மூலமா சித்திக்கும். இதை ஆசிரியிச்சு பண்ணுங்கோ. இதை தவிர பெல் மெடிடேஷனையும் சேர்த்து இணைச்சுடுறேன், அதையும் தினம் தினம் 1 மணி நேரம் பண்ணுங்கோ. வீட்டில் இருக்கிறவங்க, ஃப்ரீயா இருக்கிறவங்கலாம் இதுல தோஞ்சி தோஞ்சி மூழ்கி இந்த கடல்ல குளிச்சு பேரின்ப நிலையிலேயே இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட உன்னதமான சாதகம் இது. இந்த இது எப்படி இருக்கும்னா, நமக்கு நல்ல அறிபவனோட உள்ளுக்குள்ள வாழறதுக்கு, விழிப்பு நிலைக்குள்ள ஒரு அறிபவனோட வாழறதுக்கு நல்ல இது கிடைக்கும் இந்த சாதகம். அப்புறமா வந்து எல்லா உபநிஷத்துடைய சாரமாவும் இது வந்து ஆகும். எதையும் படிக்க வேண்டாம், எதையும் இது பண்ணிக்க வேண்டாம், நேரடியா இந்த ஒரே ஒரு சத்தங்க கேட்டு இது பிரகாரம் பண்ணாலே போறோம். அந்த அளவுக்கு மேன்மை வந்து என்ன சொல்றது, கல்யாண குணங்கள் அவ்வளவு வந்துடும் உள்ளுக்குள்ள. சொல்ற அன்பு, கருணை, நேர்மை, என்ன என்ன இருக்கு, அத்தனையும் வந்துடும் நமக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல அத்தனை சக்திகளும் உள்ளே சென்று ஒடுங்குகின்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா, மூணு நிலைகளுக்கு ஆதாரமா அது இருக்கிறதுனால, நம்ம வந்து இந்த விழிப்பு நிலையில ஃபுல்லா நம்ம இது தவற விடுறத வந்து நீங்க இப்ப திருப்பியும் அதை வந்து இது பண்றீங்க, தவற விடாம இது ஆகும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம அதுல இருக்க போறோம், ஆனா அறிபவன் இல்லை, அறிபவன் இல்லை, இல்ல இல்ல, அதோட அறிபவனோட இருக்கிறதுக்கு தான் இந்த சாதகம். ஆமா, இது ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதாவது உறங்குவதற்கு 1 மணி நேரம் முன்னால் படுக்கையில ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கணும். யாருக்கு யாருக்குன்னு எல்லா உணர்ச்சிகளையும் பார்க்கணும். அதே மாதிரி எழுந்த பிறகும் முழுவதுமாக தூக்கத்தினுடைய சுகம் கலைந்திருக்காது, விழிப்பு வந்து ஆட்கொண்டிருக்காது அந்த இறைப்பட்ட தருணத்திலையும். ஏன்னா இந்த சந்நிதிகள் எல்லாம் வந்து உடம்புடப்பட வேண்டிய சந்நிதி. இது பரிபூர்ணம், ஒருத்தர் கூட நேரம் வந்து விரயமாகாம உங்களுக்கு வந்து என்ன சொல்ற அர்ஜென்சி. இதுல வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றதே பாத்தீங்கன்னா அர்ஜென்சி ஒருத்தருக்கும் இதுல வந்து கிடைக்கும். எங்கேயோ நேரம் கிடையாதுங்கனால்தான் இவ்வளவு சாரத்தையே நம்ம உடனடியா சாப்பிட வேண்டியது. இல்லைன்னு நம்ம எடுத்து பார்த்து கத்துட்டு இது வந்து டைரக்டா உங்களுக்கு சாரத்தை கொடுக்குறீங்க. இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மனத்துக்கு அதை பாய்ச்சுறீங்களோ, அந்த அர்ஜென்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அங்க அர்ஜென்ட் பண்ணலன்னா இது வந்து சாக போக இருக்கும் ஒருவர் ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆமா, டெத் பெட்ல டெர்மினலி இல் பேஷண்ட் ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோ. இந்த சத்சங்கத்தை கேட்டுட்டு அடுத்த அரை மணி நேரம் தூங்க அந்த பெட்லயே படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இதை பண்ணா கூட இந்த டேஸ்ட அனுபவிச்சிருவார், அவர் இன்ஸ்டன்டா அனுபவிச்சிருவார். இது அத்தனை மகான்களுடைய சக்கை எடுத்து சாறு எடுத்து பிழிஞ்சு கொடுக்கப்பட்ட அல்டிமேட் திங். ஏன்னா வந்து அந்த ஜீவத்தன்மைன்றது வந்து பியூர் அவேர்னஸ் தான் உண்மையில், அது அடிப்படையில் அதுக்கு தான் கொண்டு போய் விடும். அதனால அறகுறையா சாதகம் பண்ணா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய தூங்கி பார்க்க ஆரம்பிச்சு உன்னையே தூக்கம் வந்து அதுக்கப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தூக்கம் பூராவே பார்த்தாலும் தொடர்ந்து யோக நித்ரா மாதிரி எப்படி வந்து திருப்பார்கடல்ல ஸ்ரீமன் நாராயணன் படுத்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி பண்ற அளவுக்கு போற எல்லா சாத்தியக்கூறுகளும் இதுல இருக்கு. 24 மணி நேரமும் இதுல வந்து இந்த யோக நித்ராலேயே இருந்துட்டு வாழ்க்கையே வாழலாம். இதுக்கு வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்னன்னா அசாத்திய நம்பிக்கை, அர்ஜென்சி தான் சொல்றேனே. ஒரு டெத் பெட்ல இருக்கிறவருக்கு சாயுஜ்யம் கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், எனக்கு வந்து உள்ள பொருளை நான் அறையணும்னா இந்த ஒரு உபாயம் போறோம். இந்த ஒரு உபாயத்தை ஆட்கொண்டார்னா போறோம். சில மணி நேரம் வாழ்க்கை இருக்கிறவா கூட இந்த உபாயத்தை ஆட்கொண்டா போறோம். உண்மையா டைம்லெஸ்
இதற்கப்பால் இருக்கிற அந்த இதுக்கும் வந்து இமீடியட்டா மருந்து கொடுக்கக்கூடிய ஒரே சாதகம் இது. மத்தவா எல்லாரும் என்ன பண்ணணும்னா விழிப்பு நிலை பூராவும் இதுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். இந்த அறிவான வந்து எங்கேயுமே கோட்டை விடக்கூடாது. அறிவான் இருக்கணும், அவன் முன்னாடி எந்த கருத்துக்களும் எழக்கூடாது. எழுந்துதான்னா யாருக்குப்பா என்ன கருத்துப்பா அப்படின்னு விழிப்பு நிலையில கேட்கணும், யாருக்கு என்ன வேணும். போய் தூங்க போறேன், என்ன இப்ப எழுச்சி? ஏன்னா இங்க வந்து ஜீவத்தன்மைன்றதே ஒரே ஒரு க்ஷணத்துக்கும் குறைவான காலத்துல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபிளீட்டிங் ரியாலிட்டி தான் நம்மளுடைய இந்த இப்ப நிலைமை. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரே ஜம்ப் பண்றோம், மனத்தை கடக்கிறோம். அதுக்கு உண்டான ரெண்டு நிலைகளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி, ஆழ்ந்த உறக்கம் கலைஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் பின்னாடி, இது ரெண்டுத்திலையும் முதல்ல ஆரம்பிச்சு 24/7 இதை கொண்டு வந்து அப்படியே நிரப்புறோம். ஏன்னா இது ஒண்ணுதான் நிலை, உலகம்னு ஒரு பொய் உண்மையான நிலை கிடையாது. இந்த ஜீவனா இந்த உடல் மனம் அகந்தைகளாக இருக்கிற இதுவும் வந்து உண்மை நிலை கிடையாது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது விழிப்பு நிலைகள், ரெண்டு விழிப்பு நிலைகள், ஒன்னு கனவு, இன்னொன்னு விழிப்பு நிலை, ஒண்ணு வந்து ஆழ்ந்த நிலை, ரெண்டு அறியும் நிலைகள், ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் உண்மை இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு, அதுல உடம்பே இல்லை. சந்தியாகாலம். ஆமா, அதான் சந்தியாகாலம் மீட்டிங் பாயிண்ட். அந்த மீட்டிங் பாயிண்ட ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க இதுக்குன்னு வந்து காத்தால தான் எழுந்துக்கிறவரா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சில இதுதான் சந்தியா வந்தனம். ஆமா, சந்தியா வந்தனம்னால என்ன அர்த்தம்னா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், நமஸ்கரிக்கிறோம். ஆமா, சந்தியா வந்தனம்னாலே வந்து நமஸ்கரித்தல், வரவேற்றல், வரவேற்கிறோம். எதை வரவேற்கிறோம், இந்த மீட்டிங் பாயிண்டா இருக்கிற இந்த டிரான்சண்டன்ட் ஜோனை. இதுக்கு பேர் தான் வந்து தூங்காமல் தூங்கும் மகா யோகம். மதங்களை கடந்தது இதேதான், தூங்காமல் தூங்கும் மகா யோகம் பாகம் 3 பண்ணுங்க. அடுத்த தியானம் அடுத்த சசங்கத்துல சந்திப்போம்.